ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான ட்ரை சீரீஸோட ஃபைனலை வந்து இந்தியன் அணி 4 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா கடைசி பந்தில் தான் இந்தியன் அணிக்கு கிடச்சிருக்கு. இந்த போட்டியை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த போட்டியில் மிக முக்கியமான ஓவர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது வந்து 18வது ஓவராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முஸ்பிகுர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் பொறுத்த வரைக்கும் வெறும் வந்து 1 ரன்களை மட்டும்தான் கொடுத்துருப்பார், 4 வந்து டாட் பால்களை வச்சிருப்பார். ஆனால் அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபீல் வந்து போட வந்தார். அவர் போட்ட அந்த ஓவர் தான் இந்தியன் அணிக்கு வெற்றி வாய்ப்புக்கு மிக முக்கியமான ஓவர்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பங்களாதேஷ் அணிக்கு தோல்விக்கான மிக முக்கியமான ஓவர்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்தார். முதல் பந்தையே வந்து 6 அடிச்சிருப்பார், 2வது பந்தில் வந்து பவுண்ட்ரி அடிச்சிருப்பார், 3வது பந்தில் 6 அடிச்சிருப்பார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா முதல் 3 பந்துகள்லேயே வந்து கண்டிப்பாக இந்தியன் அணிக்கு 16 ரன்கள் வந்துச்சு. அதுக்கு அடுத்த பால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பால் டாட் பால் வைப்பார், அதுக்கு அடுத்த பால் 2 ரன் கொடுப்பார், அதுக்கு அடுத்த பால் பார்த்தீங்கன்னாக்கா 4 ரன் அடிச்சிருப்பார் தினேஷ் கார்த்திக். இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் 22 ரன்களை வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான மிக முக்கியமான ஓவராக பார்க்கப்படுது. ஏன்னா 2 ஓவர்களுக்கு 34 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்ட நிலையில் இந்த ஓவர் மட்டுமே 22 ரன்கள் போயிடுச்சு. இதனால் தான் பங்களாதேஷ் அணிக்கு 1 ஓவருக்கு 12 ரன்கள் அடிக்கணும் என்ற வாய்ப்பு வந்தது. சோமியா சக்ரோட பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக தான் பந்து வீசினார். ஆனால் பங்களாதேஷ் அணி எங்கே தோத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது 19வது ஓவரில் தான் தோத்துச்சுன்னு முடியும். 18வது ஓவர் முடியும் போது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதை மாற்றி தினேஷ் கார்த்திக் வந்து இந்த கடைசி பாலில் மேட்சை முடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்சில் உங்களை பொறுத்த வரைக்கும் மேட்ச் மாறினதுன்னு நினைக்கிற எந்த ஓவருன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.